நல்லதை செய்வோம் நல்லதை மட்டும் செய்வோம் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களை அடிப்படையாக வைத்து ஜோதிடமும் அந்த நவகிரகங்கள் ஒருவர் பிறக்கும் சமயம் எப்படி அமைந்திருக்கின்றன என்பதை வைத்து மனிதனின் பிறந்த ஜாதகமும் அமைகிறது ஒருவரின் விதியின் அமைப்பே ஜாதகமாக அமைகிறது என்கிறது ஜோதிடம் ஜாதகத்தில் கிரக அமைப்பு நமக்கான பலனை தர எந்தளவுக்கு முக்கியத்துவமாக அமைகிறதோ அதே அளவுக்கு ஒரு கிரகம் ஆதிக்கம் செய்யக்கூடிய நாளில் பிறந்தவர்கள் அந்த கிரகத்தின் ஆதிக்கம் ஓரளவு நிறைந்தவராக இருப்பார்கள் திங்கட்கிழமையில் பிறந்தவர்கள் சந்திரனாலும் செவ்வாய்க்கிழமைகளில் பிறந்தவர்கள் செவ்வாய் கிரகத்தாலும் ஆதிக்கம் செய்யக்கூடியவராக இருப்பார்கள் இந்த பதிவில் செவ்வாய்க்கிழமைகளில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்ட குணம் கொண்டிப்பார்கள் அவர்களுக்கு எந்த தொழில் அமையும் அவர்களின் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் போன்ற விஷயங்களை விரிவாக பார்ப்போம் நவகிரகங்களில் ராகு கேதுவை தவிர மற்ற கிரகங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்திற்கு ஆளுமை நிறைந்த நாளாக இருக்கின்றது அதில் அங்காரகன் என்னும் செவ்வாய் பகவான் ஆதிக்கம் நிறைந்த நாள் தான் செவ்வாய்க்கிழமை நவகிரகங்களின் தளபதி என அழைக்கப்படும் செவ்வாய் ஒருவருக்கு உடல் வலிமை ஆற்றல் துணிச்சல் போன்ற விஷயங்களைத் தரக்கூடியவர் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் மிகவும் சுதந்திரமானவர்கள் மற்றும் தன்னம்பிக்கை கொண்டவர்கள் என்று கூறப்படுகிறது அவர்கள் சொந்தமாக விஷயங்களை செய்ய விரும்புகிறார்கள் மற்றும் அவர்களின் இலக்குகளை அடைவதில் மிகவும் உறுதியாக இருப்பார்கள் தங்களுக்கு தேவைப்படும்போது கூட அவர்கள் மற்றவர்களின் உதவியையோ அல்லது ஆலோசனையையோ நாடமாட்டார்கள் இந்த பண்பு அவர்களை சில சமயங்களில் பிடிவாதமாகவோ அல்லது ஒதுங்கியவர்களாகவோ காட்டலாம் கிழமையில் பிறந்தவர்கள் தைரியமானவர்கள் மற்றும் அச்சமற்றவர்கள் என்று நம்பப்படுகிறது அவர்கள் ரிஸ்க் எடுக்க பயப்படுவதில்லை மற்றும் சவால்களை நேருக்கு நேர் எதிர்கொள்ள தயாராக உள்ளனர் கிழமையில் பிறந்தவர்கள் அதிக ஆற்றல் கொண்டவர்களாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பார்கள் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் மீது செவ்வாயின் தாக்கம் அதிகமாக இருக்கும் செவ்வாய் கிரகத்தின் தன்மை சற்று உமிழும் தன்மை கொண்டது அதன் தாக்கம் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் மீதும் இருக்கும் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் மிகவும் தைரியமானவர்களாக இருப்பார்கள் அவர்கள் சிறந்த போர்வீரர்களாக இருப்பார்கள் ஆனால் இராஜதந்திரியாக இருக்க மாட்டார்கள் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் மிகவும் சுதந்திரமானவர்கள் மற்றும் தன்னம்பிக்கை கொண்டவர்கள் அவர்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் சொந்தமாக செய்ய விரும்புகிறார்கள் மற்றும் அவர்களின் இலக்குகளை அடைவதில் மிகவும் உறுதியாக இருக்க முடியும் தங்களுக்கு தேவைப்படும்போது கூட அவர்கள் மற்றவர்களின் உதவியையோ அல்லது ஆலோசனையையோ நாடமாட்டார்கள் இந்த பண்பு அவர்களை சில சமயங்களில் பிடிவாதமாகவோ காட்டலாம் அவர்கள் ஆபத்துக்களை சந்திக்க பயப்படுவதில்லை மற்றும் சவால்களை நேருக்கு நேர் எதிர்கொள்ள தயாராக உள்ளனர் அவர்கள் வலுவான சாகச உணர்வை கொண்டிருக்கலாம் மற்றும் மற்றவர்கள் ஆபத்தானது என்று ஒதுக்கும் விஷயங்களை செய்வதில் ஆர்வமாக இருப்பார்கள் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் செல்வச் செழிப்புடன் வாழ்பவர்களாகவும் தைரியம் மிக்கவர்களாகவும் இடம் பூமி போன்றவைகளுக்கு அதிபதிகளாகவும் விளங்குவர் தைரியகாரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய்க்குரிய கிழமையில் பிறந்தவர்கள் தைரியசாலிகளாகவும் சாமர்த்தியசாலிகளாகவும் திகழ்வர் காவல்துறை மருத்துவம் மரம் மருந்து போன்ற துறைகளில் சாதனை படைப்பவர்களாக திகழ்வர் செவ்வாய் வெறும் வாய் என்பது பழமொழி ஆனால் செவ்வாய் வருவாய் தரும் நாள் என்பது புதுமொழி செவ்வாய்கிழமை பிறந்தவர்களுக்கு எந்த வேலையையும் அரைகுறையாக குறையாகச் செய்வது பிடிக்காது எதிர்கால தேவைகளுக்காக சிறிதளவாவது சேமித்து வைப்பவர்கள் உழைத்து முன்னேற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தை பெற்றவர்கள் இவர்கள் நகைச்சுவை உணர்வு மிக்கவர்களாக திகழ்வர் இரகசியங்களை காப்பாற்றுவதில் வல்லவர்கள் செல்வச் செழிப்போடு வாழ்ந்தாலும் கொடுத்துதவும் எண்ணத்தை கொண்டிருப்பவர்கள் கிரகங்களில் செவ்வாய் மங்களகாரகன் என்று அழைக்கப்படுகிறது செவ்வாய்க்கிழமை ஒரு புனிதமான கிழமையாகும் பலரும் விரதமிருக்க தேர்ந்தெடுப்பது இந்த கிழமையைத்தான் காரணம் இந்த கிழமை முருகனுக்கும் அம்மனுக்கும் உகந்த கிழமையாகும் எனவே இக்கிழமையில் பிறந்தவர்களுக்கு மறுபிறவி கிடையாது என்று புராணங்கள் கூறுகின்றன இந்த கிழமையில் பிறந்தவர்கள் எந்த எண் ஆதிக்கத்தால் பிறந்தால் என்ன பலன் கிடைக்கும் என்று பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமையும் ஒன்று எண் ஆதிக்கமும் அமைந்தவர்கள் பல சிறப்புகளை பெற்றவர்கள் செயலை செய்யும் முன் யாரிடமும் கூறமாட்டார்கள் செய்த பிறகு தான் அடுத்தவர்களுக்கு தெரிய வரும் பல்வேறு தொழில் செய்பவர்களாக இருப்பர் செவ்வாய்க்கிழமையும் இரண்டு எண் ஆதிக்கமும் அமைந்தவர்கள் செய்யும் செயல்களை சிறப்புறச் செய்ய வேண்டும் என்ற கொள்கை பிடிப்போடு செயல்படுவர் பக்திக்கு முக்கியத்துவம் கொடுப்பர் இலகுவான தொழில் செய்து எளிதில் லாபம் பெறுவர் செவ்வாய்க்கிழமையும் மூன்று எண் ஆதிக்கமும் அமைந்தவர்கள் நாணயம் தவறாதவர்களாக இருப்பர் எந்த காரியத்தையும் நாளை செய்வோம் என்று ஒத்தி வைக்க மாட்டார்கள் சேமிப்பில் ஆர்வம் இருக்காது செவ்வாய்க்கிழமையும் நான்கு எண் ஆதிக்கமும் அமைந்தவர்கள் யாம் பெற்ற இன்பத்தை மற்றவரும் பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தை பெற்றவர்களாக திகழ்வர் பிறருடைய விவகாரத்தில் தேவையில்லாமல் மூக்கை நுழைக்க மாட்டார்கள் செவ்வாய்க்கிழமையும் ஐந்து எண் ஆதிக்கமும் அமைந்தவர்கள் சுற்றி வளைத்து பேசும் தன்மை கொண்டவர்கள் மற்றவர்களின் சொல்லிற்கு மதிப்பு கொடுக்க மறுப்பர் அரசியல் ஈடுபாடு உண்டு செவ்வாய்க்கிழமையும் ஆறு எண் ஆதிக்கமும் அமைந்தவர்கள் பேச்சுத் திறமையால் ஆச்சரியப்படும் வாழக்கையை அமைத்துக் கொள்வர்கள் தனித்தொழில் செய்து தனலாபம் பெறுவர் பெண்களால் அதிக பிரச்சினைகளை சந்திக்கும் சூழ்நிலையும் உண்டு செவ்வாய்க்கிழமையும் ஏழு எண் ஆதிக்கமும் அமைந்தவர்கள் சேமிப்பில் அதிக கவனம் செலுத்துவர் ஏமாற்ற நினைப்பவர்களையும் இவர்கள் ஏமாற்றி விடும் அளவிற்கு திறமைசாலிகளாக திகழ்வர் செவ்வாய்க்கிழமையும் எட்டு எண் ஆதிக்கமும் கொண்டவர்கள் வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்று துடுக்காக பேசுபவர்களாக திகழ்வர் கடமை உணர்வும் கடின உழைப்பும் மேற்கொண்டு உயர்வு பெறுவர் மனசாட்சி மிக்கவர்களாக திகழ்வர் செவ்வாய்க்கிழமையும் ஒன்பது எண் ஆதிக்கமும் பெற்றவர்கள் சுதந்திர மனப்பான்மை உள்ளவர்களாக இருப்பர் தலைமை பதவிகள் தானே தேடி வரும் பொதுநலத்தில் புகழ் குவிப்பவர்களாகவும் திகழ்வர் தலைமைப் பதவிகள் தானே தேடி வரும் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் மற்றும் அங்காரக தோஷம் பெற்றிருப்பவர்கள் சென்று வரவேண்டிய திருக்கோவில் தையல் நாயகி உடனுரை வைத்தியநாத சுவாமி மற்றும் அங்காரகன் எழுந்தருளியுள்ள புள்ளிருக்கும் வேலூரான வைத்தீஸ்வரன் கோவில் வாய்ப்பிருக்கும் பொழுதெல்லாம் இந்த ஆலயம் சென்று வழிபட்டு வந்தால் வளர்ச்சி அதிகரிக்கும் நவக்கிரகங்களில் மங்களன் என்று போற்றப்படும் செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற செவ்வாய்கிழமை பிறந்தவர்கள் வேங்கடவனின் அஷ்டதல பாதபத்ம ஆராதனம் என்ற அர்ச்சனையில் கலந்து கொள்வது சிறப்பானது மங்களகாரகனான செவ்வாய் ஓரையில் நடக்கும் அந்த வைபவமானது நன்மைகளைத் தரக்கூடியது செவ்வாய்க்கிழமை பிறந்த அனைவரும் தவறாமல் அம்பிகை மற்றும் முருகனை செவ்வாய்க்கிழமை அன்று வழிபட்டால் செல்வ விருத்தியும் செல்வாக்கு விருத்தியும் மேலோங்கும் மேலும் இந்த ஐப்பசி மாதத்தில் நவராத்திரி நாயகியாகி பத்தாம் நாள் விஜயதசமி அன்று வெற்றி பெற்ற அம்பிகையை அவசியம் வழிபடுவதும் கந்தசஷ்டி என்று முருகப்பெருமானை வழிபட்டு வருவதும் அவசியமாகும் வருவாய் அதிகரிக்க வேண்டுமானால் செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்க வேண்டும் என்று முன்னோர்கள் சொல்வார்கள் வாரத்தின் ஏழு நாட்களில் மூன்றாவது நாளாக இடம் பிடிப்பது செவ்வாய்க்கிழமை பொருளாதார நிறைவையும் வழங்குவது அங்காரகன்தான் அந்த அங்காரகனுக்குரிய தெய்வமாக விளங்குவது முருகப்பெருமான் மற்றும் சக்தி தேவி முருகப்பெருமான் சக்தி தேவி அம்பிகைக்கு உகந்த நாளான செவ்வாய்கிழமை இந்த தெய்வங்களை வணங்கினால் கவலைகள் அகலும் செவ்வாய்கிழமையில் பிறந்தவர்களின் காதல் வாழ்க்கை செவ்வாய்கிழமை பிறந்தவர்கள் மிகவும் உணர்ச்சிவசப்படுவார்கள் அவர்கள் காதலர்களாக மிகவும் தைரியசாலிகளாக இருக்க முடியும் அவர்கள் உடல் தங்கள் அன்பை சிறப்பாக வெளிப்படுத்துவார்கள் பிரேகங்கள் நடந்தால் அவர்கள் காதல் எவ்வளவு அழகாக இருந்ததோ அதே அளவு மோசமாக மாறும் இனிமையாக பேசுவதும் கைகளை பிடித்துக் கொள்வதும் அவர்களின் ஸ்டைல் அல்ல மேலும் அவர்கள் காதலில் மிகவும் உறுதியான மற்றும் பிடிவாதமானவர்களாக இருப்பார்கள் அவர்கள் காதல் மயக்கம் மற்றும் காமத்தால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் உணர்ச்சி ரீதியாக அவர்கள் ஒரு உறவில் இணைய நீண்ட காலம் எடுத்துக் கொள்வார்கள் கிழமையில் பிறந்தவர்களின் குடும்ப வாழ்க்கை செவ்வாய் பிறந்தவர்களின் குடும்ப வாழ்க்கை சில ஏற்ற தாழ்வுகளை காணலாம் சின்ன சின்ன சண்டைகள் மற்றும் அதிகாரச் சண்டைகள் அடிக்கடி வரலாம் இருப்பினும் அவர்கள் தங்கள் குடும்பத்தை மிகவும் பாதுகாப்பார்கள் குடும்ப விஷயங்களில் வெளியாட்கள் தலையிடுவதை அவர்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் அவர்களுடன் சண்டையிடும்போது கூட அவர்கள் தங்கள் குடும்பத்தின் பெயரை மற்றவர்கள் முன் தைரியமாக பாதுகாக்கலாம் அவர்கள் குழந்தைகளுக்கு தைரியம் மற்றும் விடாமுயற்சியின் மதிப்பை சொல்லிக் கொடுத்த வளர்ப்பார்கள் அவர்கள் முன்னணியில் இருந்து வழிநடத்தலாம் மற்றும் போராட்டங்கள் மற்றும் சவால்களை எவ்வாறு சமாளிப்பது என்பதற்கான முன்மாதிரியாக விளங்கலாம் அவர்கள் குடும்பத்தில் ஊழலற்ற பாரபட்சமற்ற மற்றும் சமரசமற்ற அதிகாரப் பாத்திரத்தில் நல்லவர்களாக இருக்கலாம் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களின் பலவீனங்கள் செவ்வாய் பிறந்தவர்கள் பொறுமையற்றவர்களாகவும் மனக்கிளர்ச்சியுடனும் இருக்கலாம் அவர்கள் முதலில் செய்துவிட்டு அதன் பின்னர் சிந்திக்கும் வழக்கம் கொண்டவர்களாக இருப்பார்கள் விஷயங்கள் தங்கள் விருப்பப்படி நடக்கவில்லை என்றால் அல்லது அவர்கள் காத்திருக்க வேண்டியிருந்தால் அவர்கள் எளிதில் விரக்தியடையலாம் இந்த நபர்கள் தங்கள் தங்கள் கருத்தை முன்வைக்கும்போது ஆக்ரோஷமானவர்களாகவோ அல்லது மிரட்டுபவர்களாகவோ இருப்பார்கள் செவ்வாய்கிழமை பிறந்தவர்கள் கோப மேலாண்மையையும் அவசியம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் அவசரப்பட்டு அல்லது அலட்சியமாக முடிவுகளை எடுக்கக்கூடாது செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்களின் தொழில் செவ்வாய்கிழமை பிறந்தவர்கள் வெளிப்படையானவர்கள் மற்றும் திறமையானவர்கள் அவர்கள் விஷயங்களை செய்து காட்டுவதில் நம்பிக்கை கொண்டுள்ளனர் மேலாளர்களாக அவர்கள் தங்கள் பொறுப்புகளை முழுமையாக செய்கிறார்கள் துறைக்கு புதியவராக இருந்தாலும் அவர்கள் விரைவாக விஷயங்களை கற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் மனதை விட உடல் ரீதியாக சுறுசுறுப்பாக இருக்க விரும்புகிறார்கள் வேற்பார்வையாளர்களாக அவர்கள் நிறுவனத்திற்கு விசுவாசமாகவும் அவர்களின் அறிவுறுத்தல்களுக்கு உண்மையாகவும் இருப்பார்கள் அவர்களை பொறுத்தவரை அவர்களின் வேலை அவர்களின் திருமணத்தைப் போலவே முக்கியமானதாக நினைப்பார்கள் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்களின் உடல் ஆரோக்கியம் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் சிறந்த உடல் தகுதி உடையவர்களாக இருப்பார்கள் அவர்கள் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் இதன் காரணமாக அவர்கள் உடல்நலம் தொடர்பான பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டியதில்லை செவ்வாய் கிழமையில் பிறந்தவருக்கு உடல்நலம் தொடர்பான ஏதேனும் பிரச்சினை இருந்தால் அது இரத்தத்துடன் தொடர்புடையதாக இருக்கலாம் அவர்களது வாழ்க்கையில் காயங்கள் விபத்துக்கள் போன்றவை தொடர்ந்து கொண்டே இருக்கும் எனவே கவனமாக இருக்க வேண்டியது நல்லது செவ்வாய் கிழமையில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு மற்றும் மெரூன் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஆறு ஒன்பது